கிரிப்டோ சேனல் நூப் டு ப்ரோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃப்ரீ ஃபயரில் புது ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு. அது தான் எப்படி இருக்குது, அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேம்குள்ளே போனோடனே உங்களுக்கு இதை பார்த்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க, லெஸ் டைமண்ட் மோர் டிஸ்கவுண்ட்டு. சரி, இது என்ன கான்செப்டில் வருதுன்னு உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இவங்க கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கம்மியாக டைமண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தா தெரியுது உங்களுக்கு. 400 ருபீக்கு வந்து உங்களுக்கு 300 டைமண்ட், எனக்கு என்னோடய ஆஃபர் அது. ஏன்னா ஆக்சுவலாக என்கிட்ட 2000 டைமண்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து 400 ருபீஸ் கொடுத்துருக்காங்களா. 300 அண்ட் அபோவ், ஓகே. 300 பிலோ இருந்தால் தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 50 டைமண்ட்ஸ் இருந்துச்சு உங்கள்கிட்ட, அவ்வளோ அது பிலோ வச்சுருந்தீங்கன்னா 160 ருபீஸுக்கு வந்து 520 டைமண்ட் கொடுக்குறாங்களா. ஸோ ஓகே, 520 டைமண்ட்ஸ் தராங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலாக என்கிட்ட டைமண்ட்ஸ் மோர் தென் டைமண்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து 400 ருபீஸ்க்கு 520 டைமண்ட்ஸ், இது என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்த்தபுளாக இல்லை. பட் வந்து இன்றைக்கி ஒருவேளை 50 டைமண்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 160 ருபீஸ்க்கு வந்து 520 டைமண்ட் ஒர்த்தபுள் தான். ஏன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வீக்லி பேக், இப்போ வீக்லி பேக் ஒன்று போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், காட்டுறேன். மெம்பர்ஷிப் ஒரு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதே சேம் 160 ருபீஸ்க்கு வந்து 420 டைமண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு வேளை வீக்லி பேக்கு பதிலாக இதில் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்கள் மணியை. இது லெஸ் டைமண்ட் வச்சுக்கவங்களுக்கு இது ஒர்த்தபுள் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.